திருக்குறளப்பனும் பத்மாசனி தாயாரும் இருக்கக்கூடிய அற்புதமான திவ்யதேசம் இங்கே ஆழ்வார் பத்து பாசுரங்களை பாடினார்னு சொன்னேன் எந்த குணத்தை காட்டினார் அது ஒன்று ஒன்று ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் ஆனந்த விருத்தி ஆனந்தமா பெருமாள் எழுந்து இருக்கிறார் இங்கு அவர் இருக்கிற மகிழ்ச்சியும் பிராட்டிமார்களோட சேர்ந்து இருக்கிற இன்பத்தையும் பார்த்தால் ஸ்ரீவை குண்டத்துக்கு போக வேண்டாம் என்கிற எண்ணம் வந்துடும் அந்த போகவேணுங்கிற எண்ணத்தையே விட்டு விடுவோமாம் தீவினை உள்ளத்தில் ஷார்வல்லவாகி தெளிவிசும் பேரலுற்றால் அழ்வார் தெரிவிக்கிறார் தீவனகளெல்லாம் உள்ளத்திலேருந்து தொலைந்து போய் வைகுண்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறச்சே வேண்டாமே திருவாரன் விளை அதனை திருவாரன் விளைக்கு வருவோம் மேவி கைதொழக்கூடுங்கள் அந்த பெருமானையே மேவி கைகளை தொழுது அவனை வலம் வர முடியுமா என்னும் என் சிந்தனையே என்ன என்னுடைய நெஞ்சு ஆசைப்படுகிறதுன்னு சாதித்தார் இவ்வளவு தூரம் பெருமானுக்கும் இவ்வாழ்வாருக்கும் இந்த திவ்வதேசத்தில் ஏன் நெருக்கம் ஏற்பட்டது அதையும் ஒரு பாசுரத்தில் தெரிவிக்கிறார் மலரடி போதுகள் எண்ணெஞ்சத்து எப்பொழுதும் இருத்தி வணங்க பலரடியால் முன்பருளிய பாம்பனையப்பன் அமர்ந்துரையன் பலரடியார் முன்பருளிய இதுக்கு இருக்கிற அர்த்தத்தை சொல்கிறேன் ஆழ்வார் பாசுரத்தை அனுபவித்து பார்த்தா தான் அதனுடைய சுவை தெரியும் நான் எவ்வளவோ சொல்லலாம் ஈடுபாடு ஏற்படுத்துறதுக்காக சொல்லலாம் நான் கல்கண்டை வாயில போட்டு இனிக்கிறதே நிற்கிறதே என்ன ஒரு கல்கண்ட எடுத்து நீங்க வாயில சேர்த்துண்டாதான் எவ்வளவு இனிப்புன்னு தெரியும் ஒரு நாளைக்கு ஒரு ஆழ்வார் போஷரம்னு வாசித்து பாருங்க அதான் அர்த்தத்தோட படிச்சு பார்த்தீள்னா உலகமே மறந்து போடும் அவ்வளவு இன்பமயமான போஷரங்கள் பக்தியை நமக்கு வளர்க்கக்கூடிய போஷரங்கள் ஆழ்வார் சாதிக்கிறார் பலரடியார் முன்பருடைய பாம்பனையப்பன் அடியார்களெல்லாம் திருவாரன்வளையில வந்து காத்திருந்தார்களாம் யார் தெரியுமா வால்மீகி பகவானும் வேதவியாசரும் பராசர மகர்ஷியும் எவ்வளவு பெரிய பெரிய மகான்கள் ரிஷிகள் உண்டோ எல்லாரும் பெருமான் முன்னாடி வந்து நின்று நாங்களே தானே ரெண்டு வார்த்தை விண்ணப்பம் செய்ய வேணும் அப்படின்னு நின்று இருந்தார்கள் ஆழ்வார் ரொம்ப இளையவர் இல்லையா கலியுகத்தினுடைய முதல்ல பிறந்தவராச்சே அதுவும் எங்கேயோ தெற்கு கோடியில் பிறந்திருக்கிறார் அவர் தள்ளி நின்றுருக்கார் திருவாரண்வளையில் முன்னாரெல்லாம் பெரியோர்கள் நிற்கிறார்கள் ஆழ்வார் கூனி குறுகி கொண்டு பின்னாடி நின்று இருந்தார் அப்போது திருக்குறளப்பன் பக்கத்தில் தாயாரோடு எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்தாராம் பார்த்துட்டு பராசரர் விஷ்ணுபுராணம் சொல்ல ஆரம்பிக்கிறார் வால்மீகி ராமாயணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் வெதவியாசர் பாரதம் சொல்ல ஆரம்பிக்கிறார் கை காட்டி நிறுத்திட்டார் பெருமாள் இருங்கோள் நாம் வேறொரு பிரபந்தத்தை கேட்பதாக இருக்கிறோம் ஆழ்வீர் முன்னே வாரும் உம் பாசரத்தை நீர் பாடலாம் நாமும் பிராட்டியும் துணை கல்வியாக கேட்கப் போகிறோம் என்ன பெருமான் சொல்ல ரொம்ப ஆனந்தமாக நம்மாழ்வார் வந்துட்டார் ஓ நாம ஏதோ தாழ்ந்தவன் பின்னாடி நின்று இருந்தோம் ரிஷிகள்லாம் முன்னாடி இருக்கா ஏதோ ஏகாந்தமாக ரகசியமாக கூட்டு கூட ஆழ்வீர் உண்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பாட்டு சொல்லும் கேட்குறேன்னு சொல்லலாம் ஆனால் இத்தனை பேர் இருக்கிற ராஜதர்பாரிலே மகான்களை ஒதுக்கிவிட்டு என்னை கூட்டு பெருமாள் பாடுன்னு சொல்லணும்னால் அப்போ என்னிடத்தில் விசேஷமான பிரீத்தி விசேஷமான அன்பு இந்த பெருமானுக்கு இருக்கிறது பலரடியார் முன்பருளிய மலரடி போதுகள் என்னஞ்ச தெப்பொழுதும் இருத்தி வணங்க பலரடியார் இத்தனை கூட்டம் இருக்கிறச்சே என்னை தனித்து தேர்ந்தெடுத்தானோ இந்த பாசரத்துக்கு உரை சாதிக்கக்கூடிய நம்பிள்ளைங்கிற மகாச்சார்டர் அந்த சுவாமி தெரிவிக்கிறார் ராமனுடைய வானரப்படை அனைத்தும் கூடி கிஷ்கிந்தையில் நிற்கிறது ஜாம்பவான் கரடிப்படையோடே நிற்கிறார் ராஜா சுக்ரீவன் அடுத்து அவனுடைய பிள்ளை அங்கதன் மைந்தன் த்விதன் நலன் நீலன் எத்தனை பேர் இத்தனை அடியார்களும் காத்து நிற்கிறச்சே பகவானுடைய கைங்கட்டத்துக்கு ஓரத்தில் ஹனுமார் ஒதுங்கி இருந்தார் ஹனுமானை அழைத்து ராமநாமாங்கிதமான மோதிரம் தன் பெயர் பொறிக்கப்பட்ட மோதிரத்தை ஹனுமானிடத்தில் கொடுத்து நீ எடுத்து சீதைக்கு கொடுத்து வா கண்டுவான்னு சொல்லி அனுப்பிச்சார் இல்லையோ ஹனுமானுக்கு ஆனந்தம் தாங்களே இத்தனை பெரியோர்கள் நிற்கும்போது என்னை தேர்ந்தெடுத்தானே பலரடியார் முன்பருளியர் இந்த பாஷரத்தை அங்கே வச்சுக்கலாம் இன்னொரு சரித்திரம் சேர்த்து தெரிவிக்கிறேன் இராமானுஷர் இருந்த காலத்தில் கூறத்தாழ்வான் அவருடைய சிஷ்யர் எதிலும் அவருக்கு வைராக்கியம் எந்த சொத்திலும் பற்று கிடையாது முக்கு அறுத்தவர் மொழியை கடக்கும் பெரும்புகழாம் வஞ்சமுக்குரும்பாம் குழியக்கடத்தின் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பெண் என்ன ராமானுஜனுத்தந்தாதி பாசரம் கூரத்தாழ்வானுடைய பெருமை பலதரவு உங்களிடத்திலே சொல்லி உள்ளேன் கூரம்ங்கிற திவ்வதேசத்தில் அவதரித்தவர் தற்போது ஆயிரம் ஆண்டுகள் அந்த மகானுபாவர் பிறந்து முடியப் போகின்றன அந்த சுவாமி வாழ்ந்த காலத்தில் சரித்திரம் கிருமிகண்ட சோழன் ஒரு மன்னவன் அவன் விஷ்ணு கோவில்களை எல்லாம் இடித்து கொண்டு வந்தான் ராமானுஜருக்கு திருவரங்கத்தை காப்பாற்றணுமே என்ன உள்ளத்தில் பயம் அதனால தன் ஆச்சாரியனான பெரிய நம்பிகளிடத்திலே சென்றார் அவரிடத்தில் போய் வேண்டுகிறார் நீர் தான் எல்லை நடந்து மந்திரித்து இந்த திவ்வதேச கோயிலை காப்பாற்றி கொடுக்க வேண்டும் செய்கிறேன் நான் எல்லையில் போய் மந்திரித்த மணலை தூவிவிட்டு வந்துவிட்டால் இந்த கோயிலை ஒன்றும் செய்ய முடியாது ஆனா அந்த மணலை சுமந்து கொண்டு என்னோடு யாரான திருவரங்கத்து எல்லை முழுக்க நடந்து வர வேண்டும் அதில் பற்றற்ற ஒருவர் வைராகியம் முழுக்க நிரம்பிய ஒருவர் எதிலும் அற்றவர் விஷயாந்தரங்களில் எண்ணமே இல்லாதவர் அப்படிப்பட்டவர்களை அப்படிப்பட்ட ஒருத்தரை உம் சீடர்களிலிருந்து தேர்ந்தெடுத்து என் பின்னால் மண் சுமர்ந்து கொண்டு வர சொல்லும் என்று பெரிய நம்பிகள் சொன்னார் ஆழ்வானத்தான் சொல்லணுங்கிறது குரத்தாழ்வான் உடனே ராமானுஷருடைய உள்ளத்துக்கு வந்துவிட்டார் இருந்தாலும் அதை நாம சொல்லக்கூடாது பெரிய நம்பிகள் வாயிலாகவே வரட்டும் அப்படின்னுட்டு சுவாமியே சாதிக்கலாமே என்று பிரார்த்திக்கிறார் உடனே பெரிய நம்பிகள் நம் ஆரியத்த குலத்திலக்கரான குரத்தாழ்வானை அனுப்பி வைக்கும் என்னை சொல்ல கூரத்தாழ்வான் அனுப்பிச்சு வச்சுட்டா அது பலரடியார் முன்பருடைய எத்தனை சிஷ்யர்கள் ராமானுஷ்வருக்கு உண்டு தெரியுமா முதலியாண்டான் வடுக நம்பிகள் கிடாம்பி ஆச்சான் வங்கிபுரத்து நம்பி சோமாசி ஆண்டான் எங்களாழ்வான் ஆழ்வான் அருளாள பெருமாளை பெருமானார் பலர் இத்தனை பேர் இருக்கச் செய்தே ஒரு கூரத்தாழ்வான தேர்ந்தெடுத்து நீர்வாருங்கு கூப்பிட வேண்டுமென்றால் அப்போ விசேஷ பிரீத்தின்னு அர்த்தம் அதே போலத்தான் நம்பெருமாள் விசேஷித்து பிரீத்தி பண்ணினார் எத்தனையோ பேர் நம்பெருமாளுக்கு முன்னாடி திருவாய்மொழி காலக்ஷேபம் பண்ணுவோமா பண்ணுவோமா என்று காத்து கிடந்த நாள் உண்டு ஆனா அவர்கள் எல்லாரையும் விட்டார் விட்டுட்டு விஷதவாக்சிகாமணிகளான மணவாள மாமணிகள் மணவாள மாமணிகளை பார்த்து பெரிய திருமண்டபத்திலே வந்து நாமும் உபயநாச்சிமாருமாக கேட்கும்படிக்கு நம்பிள்ளையனுடைய ஈடு முப்பத்தாறாயிரம் படியை திருவாய்மொழிக்கு வியாக்கியானத்தை நீர் சொல்ல வேண்டும் நாம் கேட்க வேண்டும்னு பணிக்க ஈராய்த்து கொண்டு நமக்காய்ப்பேற்பட்ட பேர் கிடைத்துள்ளது என்று மணவாள மாமணிகள் நம்பெருமாளுக்கு முன்பே ஒரு வருஷ காலம் காலக்ஷேபம் சாதித்தார்னு சரித்திரம் இப்படி பலர் இருக்கும் போது பெருமான் ஒருத்தர தேர்ந்தெடுக்கிறாரோ இல்லையோ அப்படித்தான் நம்மாழ்வார் இந்த தேசத்திலே தேர்ந்தெடுத்தானாம் அதற்கு ஆழ்வார் இந்த எம்பெருமானை தவிர நினைக்க மாட்டேன் சிந்த மத்தொன்னில் திறத்ததல்லால் தன்மை தேவபிரான் அறியும் சிந்தையினால் செய்வதான் அறியாதன மாயங்கள் ஒன்றுமில்லை சிந்தையினால் சிந்தையால் சொல்லால் செய்கையால் நிலத்தேவர் குழுவணங்கும் வழங்கும் சிந்தன் சிந்தமற்றொன்னில் திறத்ததல்லால் சிந்தனை இந்த பெருமான் நடத்தவரை தவிர ஆறிடத்திலையும் வைக்காமல் சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையாலும் எல்லாவற்றாலும் இந்த சிந்தையே பெருமானுக்குத்தான் தீர்த்தனு கற்ற பின்னே என் ஆழ்வார் தெரிவிக்கிறார் அப்பேர்பட்ட திவ்வதேசன் திருவாரன் விலை பெருமாள் மற்றுமுண்டான திவ்வதேச சுற்றுப்புறல் சூழல் எல்லாவற்றையும் சேவித்து கொண்டோம் தற்போது நாம் பார்க்க வேண்டியது பதினைந்தாவது அத்தியாயம் பத்தாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை இங்கே அழ்வார் காட்டின குணத்தை ஞாபகம்ச்சுங்கோ ஆனந்த விற்பி திருவாரன்வலைக்கு வந்தா ஆனந்தம் 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 மகிழ்ச்சியே திருப்தியே நமக்கு ஏற்படும் ஹாப்பினஸ் கூட எப்பவும் கிடைக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சுலபத்தில் கிடைக்காது அது திருவாரன்வலைக்கு வந்து சேவித்தால் கிடைக்கும் ஸ்லோகம் பார்க்கலாம் உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வா குணான்விதம் விமூடாக நானு பசியந்தி பசியந்தி ஞான சக்குஷா ஆச்சரியமான ஸ்லோகம் உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வா குணான்விதம் ஒரு ஆத்மா குணான்விதம் முக்குணங்களோடே விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியவர்கள் குணான்விதனான முக்குணங்களோடு எப்போதும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆத்மா உத்கிராமந்தம் ஒரு சரீரத்திலிருந்து புறப்பட்டு கொண்டே இருக்கிறார் ஸ்திதம் வாபி ஒரு சரீரத்தில் இருப்பாக இருக்கிறார் ஸ்திதன்னா இருக்கிறவர்னு அர்த்தம் உத்கிராமந்தம்னா வெளியே புறப்பட்டுண்டே இருக்கிறவர்னு அர்த்தம் அப்போது ஒரு ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு புறப்படும் காலம் உண்டு ஒரு சரீரத்தில் இருக்கும் காலம் உண்டு புஞ்சானம் வா அந்த சரீரத்தில் இருந்து உண்ணும் உண்டு இங்கே உண்றதுன்னா வெறும் சோற்ற உண்பதல்ல கண்ணு காது மூக்கு முதலான புலன்கள் வழியாலே சப்த ரூப ரச கந்தங்களை அனுபவித்தல் நுகர்தல் அதைத்தான் வான்னு தெரிவிக்கிறார் ஆக ஒரு ஆத்மா சரீரத்தில் இருந்துட்டு அனுபவிப்பது ஓர் காலம் சரீரத்தில் இருப்பதும் உண்டு சரீரத்தை விட்டு புறப்படுவதும் உண்டு அப்போ ஆத்மா முக்குணங்களுடைய கூடியவராய் ஓர் உடலில் இருக்கிறார் ஓர் உடலிலிருந்து வெளியேறுகிறார் ஓர் உடலிலிருந்து நுகர்கிறார் இது இத்தனை நடக்கிற சொல்லியோ இதை நாமும் பார்க்குறோம் யோகிகளும் பார்க்கிறார்கள் ஆனால் கண்ணன் என்ன தெரிவிக்கிறார்னா நல்ல ஞான கண் ஞான கண் எல்லாருக்கும் இருக்கு இந்த கண்ணால எல்லாரையும் பார்க்குறோம் எதையோ தெரிந்து கொள்ளுகிறோம் ஆனால் அறிவுக்கண் உள்ளதே அறிவுக்கண் உள்ளவனுக்கு இதை பார்த்தா என்ன தோணும் அறிவுக்கண் இல்லாதவன் இதை எப்படி பார்க்கிறான் எதை ஆத்மா ஓர் உடலுக்குள் இருப்பதை ஆத்மா உடலிலிருந்து வெளியே புறப்படுவதை ஆத்மா உடல் இருக்கக்கூடிய புலன்களாலே எல்லாவற்றையும் அனுபவிப்பதை இதெல்லாத்துக்கும் முக்குணங்கள் ஆத்மாவோடு சேர்ந்திருக்கிறது காரணம் என்பதை விமூடாக நானு பஸ்யந்தி விமூடாக உடல் வேறு ஆத்மா வேறுங்கிற அறிவற்ற மூடர்கள் விமூடாக மூடாக அறிவற்றவர்கள் விமூடாக மிகுதியாக அறிவற்றவர்கள் ஏன் அறிவில்லை உடல் வேறு ஆத்மா வேறுன்னே தெரிந்து கொள்ளாதவர்கள் அறிவற்றவர்கள் நான் அனுப்சந்தி இந்த உண்மையை கண்டறிவதே இல்லை எந்த உண்மையை ஆத்மாவிலிருந்து ஒரு ஒரு உடலில் இருந்து ஆத்மா புறப்படுறார் உடல் கீழே விடறது ஆத்மா வெளியேறுறார் நேற்று வரைக்கும் இது பேசித்து இப்போ பேசலே ஓடித்து இப்போ ஓடலே தான்னு நினச்சது இப்போ நினைக்கலே இந்த வித்தியாசங்கள் எதுவுமே நமக்கு பார்த்தா புரியறது கிடையாது சொல்லியோ ஒரு ஆத்மா உடலை விட்டு புறப்பட்டு போயின்னு இருக்கார் உடல் கீழே விடுறது ஆத்மா உடலை விட்டு போகிறாருங்கிறது யாருக்கு தெரியும் உடல் வேறு ஆத்மா வேறுன்னு புரிந்து கொண்டவன் தான் அதை பார்க்க முடியுமே தவிர உடலும் ஆத்மாவும் ஒன்றுன்னு நினைச்சிருக்குறவன் பிரிஞ்சு போகிறத பார்க்க போகிறதே கிடையாது இப்போ இந்த ஆகாயத்தை பார்க்குறோம் இதில் நுண்ணிய கிருமிகள் நிறையா இருக்கும் ஒரு கோடி நுண்ணிய கிருமி இருக்குது ஒன்றுமே நம்ம கண்ணுக்கு தெரியலையே அதே போல் அந்த கிருமிகளை காட்டிலும் நுண்ணியவர் ஜீவாத்மா ஏன் அப்படி சொல்கிறேன்னா கிருமிக்குள்ளும் ஜீவாத்மா இருக்கார் இல்லையோ இந்த கண்ணுக்கு தெரியாத கிருமிக்குள்ளேயும் ஜீவாத்மா இருக்கிறார்னா அப்போ மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசத்துக்குள்ள கூட ஒரு ஆத்மா இருக்கிறார் கரந்தசில் இடந்தொரும் இடந்திகள் பொருள் தோறும் கரந்தெங்கும் பரந்துளன் என்று பரமாத்மாவை பற்றி அழ்வார் தெரிவிக்கிறார் அந்த கண்ணிமைக்கிற இந்த கண்ணசி முற்றைய இடத்துக்குள்ளே இருக்கிற கிருமி அந்த கிருமிக்குள்ள ஆத்மா அதுக்குள்ள பரமாத்மா அப்படின்னா பரமாத்மா எவ்வளவு சூக்மமாக இருப்பார் பாருங்கோ இப்படி ஒரு உடலுக்குள் ஆத்மா இருக்கிறார் அந்த ஆத்மா உடலை விட்டு வெளியேறுகிறார் என்பது தெரியாமலே போய்விடுகிறது உடல் வேறு ஆத்மா வேறுங்கிற இருக்கிறவன் அக்ஞானி அவனுக்கு ஞானமாகிற கண்ணே இல்லை அப்ப கண்ணே இல்லாதவர் பார்க்க போகிறாரா இல்லாது தப்பில்லை ஞானக்கண் இல்லாமல் போவதுதான் குற்றம் ஏன்னா ஊனக்கண் இல்லாமல் போனால் உடல் தான் தெரியாமல் போகும் ஆத்மா தெரியாமல் போகாது அறிவுக்கண் இல்லாமல் போனால் உடல் தெரியும் ஆத்மா தெரியவே தெரியாது ஆக ஊனக்கண் இருக்கட்டும் இல்லாத போகட்டும் ஞான கண்ணை வளர்த்து கொள்ள வேண்டும் அல்லவா அந்த கண் இருக்கிறவன் தான் பார்க்கிறான் விமூடாக அந்த அறிவுக்கண் இல்லாதவன் உடல் வேறே ஆத்மா வேறேங்கிற விவேக ஞானம் பகுத்தறிவு இல்லாதவன் நானும் பஷ்யந்தி இதை பார்ப்பதில்லை ஆத்மா சரீரத்துக்குள் இருக்கிறார் சரீரத்திலிருந்து புறப்படுகிறார் சரீரத்தை கொண்டு அனுபவிக்கிறார் இதை எதையும் அவன் பார்ப்பதில்லை பஷ்யந்தி ஞான சக்ஷுஷா ஞான சக்ஷுஷகா ஞானம் அறிவு சக்குஷகா கண் படைத்தவர்கள் அறிவு கண் படைத்தவர்களெல்லாம் பஷ்யந்தி நன்கு பார்க்கிறார்கள் அப்ப ஆத்மா ஒரு உடலுக்குள்ளே இருக்கிறான் பிரிகிறான் இது இத்தனையும் நாம தெரிஞ்சுக்கணும் சில பேர் யோகிகளை பார்த்தா ஓது ஆத்மா இந்த உடல்லேருந்து பிரியறதேங்கிறா நமக்கு அது பார்க்கறச்சே ஒண்ணுமே தெரியல உடம்புலேருந்து உயிர் பிரிஞ்சு போடுத்தாங்கிறதே எப்படி தெரிஞ்சுக்கிறோம் ஒரு நூலை மூக்குக்கு முன்னாடி வச்சு அதை அசைஞ்சிதுன்னா சரி உயிர் இருக்குது அசையலே உயிர் இல்லை இவ்வளவுதான் தெரிஞ்சுக்க முடியறதே தவிர அது பிரிஞ்சதை பார்க்கறதுக்கு நம்மளால் முடியலையே பார்க்கறதுன்னா அப்போ உடனே நம்ம அதுக்குன்னு ஏதாவது த்ரீ டி எஃபெக்டில் கண்ணாடி இல்லாமல் போட்டுக்க முடியும் மறுபடியும் யோகம் மறுபடியும் உடல் வேறே ஆத்மா வேறேங்கிற அறிவு அந்த அறிவு அடிப்படையில் நமக்கு இருந்து இது ஏன் பேசித்து இப்ப ஏன் பேசல நினைத்தது நினைக்கலே மனிதன் நினைச்சு கொண்டு எதையோ பண்ணித்தே சிங்கம்னு நினைத்துக்கொண்டு எதையோ பண்ணித்தே மயில்னு நினைத்துக்கொண்டு பண்ணித்தே இப்ப விழுந்துடுத்தே ஆத்மா பிரிஞ்சு படுத்தே இப்ப வெளியில போன ஆத்மா சிங்கமா மயிலா மனிதனா இல்லையே ஆத்மா இனி அடுத்த உடலை எடுத்து கொள்ளும் வரைக்கும் இந்த ஆத்மாவுக்கு எந்த பேரும் இல்லை எப்பவுமே இல்லை ஒரு உடல்ல இருந்து ஆத்மா வெளியேறிவிட்டா ஓ அதுக்கு என்ன உடம்பேலையே என்ன பேர் வைக்கிறதுன்னு கேக்கு பாருங்க அதே போலத்தான் உடலுக்குள் இருக்கும் போதும் கேட்க வேண்டும் என நமக்கு கொடுக்கப்பட்ட பெயர் கிருஷ்ணன் இப்போ இருக்கிறது எனக்கு இன்ன வயசு இன்ன உருவம் இன்ன தொழில் ஆனால் உண்மையான ஆத்மஸ்வரூபத்தை புரிந்து கொண்டவன் இது எனக்கு தொழிலும் அல்ல இது எனக்கு ரூபமும் அல்ல இதனுக்கு இயற்கையே அல்ல இது செயற்கை கர்மாதீனமாக வந்தது ஆனால் பகவானுடைய கிருபையடியாக இதிலிருந்து வெளியேற போகிறேங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆத்மா உடலுக்குள் எப்படி இருக்கிறார் ஆனால் அதை எப்படி பிரித்தறியாமல் நாம் சமப்படுகிறோம்கறத்தை பத்தாவது ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறார் சமப்பட தேவையில்லை ஆனந்தமாக ஆத்மா இருக்கலாம் எப்போது திருவாரன் வளையாகிற நிருநகர மதுவை அடைந்தோம் என்னால் ஆனந்த விருத்தியில் இருக்கக்கூடிய பெருமான் ஆத்மாவுக்கு அந்த ஆனந்தத்தை ஏஷஹேவானந்தயாத்தீன்னு உபனிஷத்து சொன்னா போலே கொடுக்கிறான் கொடுப்பன் ஆழ்வார் திருவடிகளையும் திருவாய்மொழியும் கற்பவர்களுக்கு அவசியம் அந்த பேரு கிட்டும்னு சொல்லி திருவாரன் வளையிலிருந்து விடைபெறுவோம்